சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் வாங்குறதுக்கு இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டக்ட் பண்ணலாங்க. வெல்கம் டு சரஸ்வஸ் சமையல். இன்றைக்கி இந்த மாவிளக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோங்க. சங்கீதா கார்த்திக் என்கிட்ட, அம்மா இந்த ஆடி மாதமாக இருக்குது, மாவிளக்கு போடுறவங்களுக்குலாம் சௌகரியமாக இருக்கும், வீட்லேயே நம்ம மாவிளக்கு போடலாங்கம்மா, நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு எனக்கு செஞ்சு காட்டுங்கம்மான்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் அரவக்குறிச்சியில் இருந்தேங்க, செய்ய முடியல. இன்றைக்கி கரூர் வந்த உடனே முதல் வேலையாக நான் இன்றைக்கி இந்த மாவிளக்கு தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேங்க. சங்கீதா கார்த்திக்காகவும் உங்களுக்காகவும் நான் இந்த மாவிளக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேங்க. இந்த மாவிளக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாம், நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி செய்ய போகிற மாவிளக்கு மாவுக்கு நான் வந்து அரைப்படி அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. பச்சரிசி 5020 அரிசி எடுத்துக்கோங்க. இதுக்கு இதில் நெல் குப்பையெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சுத்தமாக களைஞ்சிருங்க. 2 மணி நேரம் ஊறணும். நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சா கூட பரவாயில்ல. 2 மணி நேரம் ஊறும்போது சீக்கிரமாக மிக்சியில் அரைப்பட்டுரும். அதனால் நான் 2 மணி நேரம் தாங்க ஊற வைப்பேன். அதாவது இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம நல்லா வடிச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ எங்கள் குட்டிமா வடிக்க போகிறாங்கன்னு சொல்லுங்க. சரி, இப்போ எங்கள் குட்டிமா இதை வடிக்க போகிறாங்க. நீங்கள் இதை வாய்ஸ் கம்மி பண்ணிடுறீங்க. நீ தானே குட்டிமா வடிக்க போகிறாங்கன்னு சொல்ல சொன்ன? கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம் தானே? ஆமாம் தான். நீ தான் சுத்தமாக வடிக்கிறியே. இதை எங்கள் குட்டிமா வடிக்க போகிறாங்கன்னு சொல்ல சொன்னாங்க. சரியா, ஆசைக்காக நான் அதை அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ அவங்க தான் இதை வடிச்சிருக்காங்க. இப்போ இது தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்துணி விரித்து நிழல்லையே காய வச்சுக்கலாங்க. நல்லா வடிகிட்டோம். நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெள்ளத்துணி விரிச்சுக்குங்க. வெள்ளத்துணி விரித்து விட்டு நிழல்லையே நீங்கள் இதை நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வெள்ளத்துணி விரித்து இந்த அரிசியை போட்டுட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரமாவது இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா இந்த நல்ல ஈரம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் அப்புறமா கையில் தொட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு உணரணும் அப்படின்னு காட்டுறேன். இது கொஞ்சம் உணரட்டுங்க பார்க்கலாம். ஆனால் ஈரம் இருக்கும்போதே அரைச்சிடணுங்க. இப்போ பாருங்கள், அரிசி 1/2 மணி நேரம் போட்டேன், நல்லா உணர்ந்துருச்சு. இந்த அளவுக்கு லேசாக கையில் ஒட்டணும். லேசாக ஈரம் இருக்கும்போதே இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சி இதை நல்லா சளிச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது மாவு மிக்சியில் போட்டு அரைச்சாச்சுங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஆனாலும் நம்ம சளிச்சிக்கணும், குருணியே இருக்கக்கூடாது, சளிச்சிக்கணும். இது எல்லாத்தையும் நான் நல்லா சளிச்சிட்றேங்க. நல்லா சின்ன கண்ணில் வந்து நீங்கள் சளிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நான் சளிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மீதி இவ்வளோ இருக்குது. இதை திருப்பி நம்ம மறுபடியும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நீங்கள் ஏலக்காய் தூளோ அல்லது 2 ஏலக்காய் இதில் நீங்கள் சேர்த்து அரைச்சி சளிச்சிக்கோங்க. இப்போது இந்த டம்ளரில் நான் பச்சரிசி 2 எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, 1/2 டம்ளர் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை நல்லா நுணுக்கிட்டு அளந்துக்கோங்க. நீங்கள் அரிசி வந்து நிறச்சி எடுத்தீங்க அப்படின்னா வெள்ளமும் நிறச்சி எடுங்க, குவிச்சு எடுங்க. இல்லை அரிசி வந்து மட்டமாக எடுத்தீங்க அப்படின்னா வெள்ளமும் வந்து மட்டமாக எடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டாங்க. ரொம்ப தண்ணி முதங்குற அளவுக்குலாம் வைக்க வேண்டியதில்லை. ரொம்ப குறைவான அளவு விட்டிங்கனாவே இந்த மாவிளக்குக்கு போதுமானதுங்க. ஏன்னா அப்புறம் பாகு மீதி ஆயிரும், இனிப்பு பத்தாமல் போயிடும். அதனால் இந்தளவு தண்ணி வச்சிங்கனாவே போதும். இப்போ இதை அடுப்பில் ஏற்றிடலாங்க. இப்போது அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. இப்போ வெள்ளம் நல்லா கரையட்டும். நான் உங்களுக்கு பாகு பதம் எப்படி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. மாவிளக்குக்கு ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப உருட்டு பதம்லாம் வேண்டியதில்லை. நான் இப்போ பதம் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் கிளறி விட்டுட்டே இருங்க. மிதமான தீயில் வச்சுக்கோங்க, ரொம்ப தூண்டி விடாதீங்க. இப்போ பாருங்கள், வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா நுரை கட்டிட்டு வரும். இந்த நுரை கட்டிட்டு வரும்போது நீங்கள் எடுத்து பக்கத்தில் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு தண்ணிக்குள்ளே நீங்கள் விட்டு பாருங்கள். கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தண்ணியில் விட்டு பாருங்கள். பாருங்கள், நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி இந்த வெள்ளம் பாகு வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே அப்படியே நிற்கும். இதுதான் நமக்கு பக்குவங்க, கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் எடுத்தீங்கன்னா மாவுக்கு ஊற்றி பிசையிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. பாருங்களேன், லைட்டாக இப்படி உருட்டுற பக்குவம், இந்த மாதிரி விரலில் பிசுக்கு பிடிக்கிற மாதிரி வரணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அரைச்சி வச்ச மாவில் விட்டு கிளறலாங்க. இதை வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதை வடிச்சிடலாங்க. ஒரு சில வெள்ளத்தில் கல் இருக்கும் இல்லைங்களா, அப்புறம் மாவிளக்கில் வந்து கல் தட்டுப்பட்டுச்சுன்னா வாய்க்கு நல்லா இருக்காது. சாமிக்கு படைச்சிட்டு நம்ம தானே சாப்பிட போகிறோம். அதனால் நம்ம இந்த மாதிரி வடிச்சுக்கிறது நல்லதுங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவில் போட்டு கிளறிடலாங்க. நான் இப்போ பாகு எடுக்கிறதுல இன்னொரு மெத்தடும் சொல்லி கொடுக்குறேங்க. நீங்கள் பாகு காய்ச்சினதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் இருக்கும்போதே கூட இந்த மாதிரி செய்யலாம். ஒரு கரண்டியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள்,
பாக்கு நின்று விழுங்கும் பாருங்க. இது வந்து ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம், இதுதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானதுங்க. பாருங்களேன், கொஞ்சம் நூல் மாதிரி இழுத்து விழுகும். இந்த பதத்தில் தான் நம்ம மாவிளக்குக்கு பாகு வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம மாவு எல்லாமே அரைச்சி இந்த மாதிரி சளிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாகு சேர்த்துக்கலாங்க. இங்கே ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் பாகு நிறுத்திக்கங்க. பாகு மீதி இருந்தால் கூட நம்ம பாயசம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இனிப்பெல்லாம் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பாகு மீதி இருக்குன்னு பார்க்காதீங்க, பாகை நிப்பாட்டிடுங்க. ஏன்னா கொளக்கொளம் ஆயிரும், பச்சரிசி ஈரரிசி இல்லைங்களா, அதனால் வந்து வெள்ளைப்பாகு அதிகமாக இழுக்காது. இப்போது பாகு நல்லா ஆறியிருக்குங்க, நான் அதனால் கை வச்சு தான் பிசைய போகிறேன். இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் பாகு ஊற்றிக்கிட்டேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க, ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. இப்போ இது நல்லா ஒன்று சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி அகலமான தாம்பாளத்தில் போட்டுக்குங்க, இல்லைன்னா ஒரு பெரிய குண்டாவில் போட்டுக்குங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து நீங்கள் மாவிளக்கு ஒரு சிலருக்கு வந்து பிடிக்க தெரியாது, அந்த மாதிரி இருக்கவங்க பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குனே தனியாக ஒரு கப் வச்சுக்கலாங்க. சாமிக்கு மாவிளக்கு போடுறதுக்குன்னே நம்ம தனியாக ரெண்டு கப் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கப்பில் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு இப்படி பண்ணி விட்டுட்டு சென்டரில் குழி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி குழி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அகலமாக குழி பண்ணிக்கங்க. அகலமாக குழி பண்ணிவிட்டு இதில் வந்து நெய் ஊற்றிட்டு இதில் மூணு பக்கம் போட்டு வச்சுட்டு மூணு அஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கேற்றலாம். இந்த மாதிரியும் நம்ம செய்யலாங்க. இப்போ நான் வந்து பிடிக்கிறதும் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம கொஞ்சம் மாவு அரைச்சதில் எடுத்து வச்சுக்கணும். நான் இப்போ சளிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் இப்போ உங்ககிட்ட இதில் சளிச்சு காட்டுறேன். அப்படியே கொட்டினா நர நரன்னு இருக்கும். எதுக்குமே நீங்கள் கொஞ்சம் மாவு நிப்பாட்டி வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா மாவையும் கொட்டிட்டோம் அப்படின்னா அப்புறமா லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஊற வச்சு அரைக்கிறதுக்கு நமக்கு அந்த டைமில் லேட் ஆகிட்டுருக்கோம். அதனால் நம்ம வந்து அட்வான்ஸாக கொஞ்சம் ஈரரிசி மாவை அப்படியே வச்சுக்கலாங்க. நான் சளிக்காமல் கொஞ்சம் வச்சுருந்தேன், இப்போ அதை தான் எடுத்து சளிச்சு விட்டுக்கிட்டேன். பாருங்கள், நம்ம மாவிளக்கு சேர்த்துறதுன்னு சொல்லுவாங்க ஊரில் கிராமத்துலலாம், அந்த மாதிரி சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை நல்லா உருட்டிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸில் வந்து நம்ம உருட்டிக்கணும். உருட்டிட்டு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கங்க, நல்லா வலுவலுன்னு ஆகணும். அதுக்கப்புறம் கையில் வச்சே இப்படி பண்ணுங்கள். ஊரில் எல்லாம் இப்படி தான் மாவிளக்கு செய்வாங்க. ஏதாவது திருவிழா இந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி தாங்க மாவிளக்கு செய்வாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவிளக்கு வந்து சேர்த்தாச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்களேன். இப்போ இதெல்லாம் வந்து இது வந்து சாமிக்கு, இதெல்லாம் ஆசாமிக்குங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சால் எப்பயுமே சாப்பிடுவாங்க. அதனால் சாதாரண பண்டிகை நாட்கள்லையும் சரி, வீட்டில் படைக்கிற அன்றைக்கும் நான் எப்பயுமே மாவிளக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க செய்வேன். இப்போ இது இந்த பெரிய இதை எப்படி பண்ணேன் அப்படின்னா, பாருங்கள் இந்த மாதிரி நாலு பக்கமும் இப்படி தட்டி தட்டி பிடிச்சிங்கன்னா அப்படியே வெள்ளம் அச்சு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வந்துடும். இப்போ அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்களேன். இப்போ இந்த உருண்டை இருக்குது அப்படின்னா, இப்படி நீங்கள் தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா விரலால் இப்படி பிடிச்சி விடுங்க, இந்த ஷேப்புக்கு வந்துடும். இவ்வளோதாங்க மாவிளக்கு செய்கிறது, பார்த்திங்களா. இப்போ இது வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது, இது குட்டியாக இருக்குது. இந்த உருண்டையாக இருந்ததை இப்போ மாவிளக்கு ஷேப்பில் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி மாவிளக்கு செஞ்சு விரலால் வந்து இதை நல்லா குழி பண்ணிக்கணும். சென்டரில் குழி பண்ணும்போது மாவு வந்து ரொம்ப விரிசல் விடாமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் லெவலாக குழி பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா உயரமாக பிடிச்சிருந்தேன், அப்போ வந்து கொஞ்சம் கீழே போயிடுச்சு மாவு, அதனால் நல்லா நீங்கள் உயரமாக பிடிச்சிக்கணும் மாவு. இப்போ இதையும் வந்து சென்டரில் ஹோல் போட்டுக்கலாம். பெரும்பாலும் சாமிக்கு படைக்கிறது வந்து ரெண்டு மாவிளக்கு தாங்க வழக்கமாக செய்வாங்க. மாவிளக்கு மாவு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வெள்ளை துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி வச்சுருங்க. ஒரு 10-20 நிமிஷம் சுற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரத்தையெல்லாம் இழுத்துரும், அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டு மாவிளக்கும் நீங்கள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கணுங்க. குங்குமம் வச்சுக்கலாம், மூணு முகம் அஞ்சு முகம்
எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாங்க. வந்து நெய் விட்டுக்கலாங்க. அதே மாதிரி திரியை வந்து கொஞ்சம் நெய் எடுத்து இந்த மாதிரி நுனியில் திரிச்சுக்குங்க. நல்ல நுனியை வந்து திரிச்சு விட்டுக்குங்க. அப்போ தான் நின்று எரியும். கோவிலுக்கே போனாலும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்ம விளக்கு எரியணும் அப்படின்னு நினப்போம் இல்லைங்களா. நம்ம போடுற மாவுளுக்கு தேங்காய் பழம்லாம் உடச்சி வர்ற வரைக்கும் எரியணும்னு நினைப்போம். அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி நல்லா திரித்து விட்டுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாவிளக்கு போடுறதா இருந்தால் கிழக்க பார்த்து இல்லைன்னா வடக்கு பார்த்து விளக்கு ஏற்றுங்க. ஆடி வெள்ளி செவ்வாய்க்கு மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் செவ்வாய் வெள்ளி நாட்களில் இந்த மாதிரி மாவிளக்கு ஒரு வாரமாவது நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. ரொம்பவே விசேஷங்க அம்மனுக்கு. இந்த மாதிரி மாவிளக்கு போடுறது வந்து பாரம்பரியம் மாறாத மாவிளக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டு செய்கிறது. நீங்கள் வந்து சர்க்கரையை கூட மிக்சியில் அப்படியே பொடி பண்ணிவிட்டு பச்சரிசி மாவையும் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூட அந்த மாதிரி பிடிக்கலாம். அப்படியே கை சூட்டுக்கே இலகிடும். அப்போ அதை அப்படியே நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா கூட ஈஸியாக செய்யலாம். ஆனால் இப்படி செஞ்சாதாங்க ரொம்பவே மாவிளக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா அப்படியே கெட்டியாக வச்ச மாதிரி அப்படியே இருக்குங்க. அம்மனுக்கு நம்ம இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வழிபடும் போது மனசுக்கே ரொம்ப வந்து திருப்தியாக இருக்குங்க. நீங்கள் கோவிலுக்கு கூட இந்த மாதிரி மாவிளக்கு போட்டு எடுத்துகிட்டு போய் கோவிலில் போய் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு வரலாங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் வீட்லேயே அம்மனை நினச்சி வேண்டி சாமி இடத்துல இந்த மாதிரி விளக்கு போடலாங்க. பாருங்கள் பிகினஸ்க்காக நான் கப்பில் போடுறதுக்காக இதில் செஞ்சு தான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க பண்ணினேன். எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் மாவிளக்கு பிடிக்கும். மாவிளக்கு உடம்புக்கும் நல்லது இல்லைங்களா. பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் தானே சேருது, அதனால் நம்ம சாப்பிட்லாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு தேங்காய் கடிச்சிட்டு மாவிளக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அம்மாலாம் முந்தையெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு நம்ம வந்த உடனே எப்படா அந்த மாவிளக்கு எடுத்து வைப்பாங்க, அந்த கோயிலில் உடச்ச தேங்காயில் கீறி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போங்க. அந்த ஞாபகமெல்லாம் இப்போ வருதுங்க. இப்போ இந்த மாவிளக்கு தேங்காய் கடிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோங்க. அதே மாதிரி செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மாவிளக்கு போடுறதுக்கு உகந்த நாட்களுங்க. அதனால் நீங்கள் செவ்வாய் வெள்ளியில் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஆடி மாதத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் செய்யுங்க. இந்த மாதிரி மாவிளக்கு செஞ்சு சாமிக்கு போட்டு நீங்களும் எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் வேண்டிக்கங்க. எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இந்த அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டுங்க. இந்த வீடியோவை பார்த்து எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.